இப்போ நான் பண்ண போகிறது ஆல்வெள்ளிக்கிழங்கு ஃப்ரைங்க. அதுக்கு ரெண்டு ஆல்வெள்ளிக்கிழங்கு பெருசாக பார்த்து எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி கழுவி குக்கரில் போட்டிருக்கேங்க. அப்புறம் ஒரு 10-12 ரெட் சில்லி எடுத்திருக்கேன். அப்புறம் அதோடு கூடி இது ஒரு காஷ்மீரி மிளகாய், அது ஒரு கலருக்காக எடுத்திருக்கேங்க. அப்புறம் கொஞ்சம் இந்த கறி லீவ்ஸு, கறிவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்காகவும் போட்டு அரைக்கிறதுக்காகவும். அப்புறம் கடுகு, கடுகு தாளிக்கிறதுக்காக. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் போதும் மஞ்சத்தூள். அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், மிளகாத்தூள் தனி மிளகாத்தூளாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், குழம்பு மிளகாத்தூளாக இருந்தாலும் எடுத்துக்கலாங்க. இது கூடவே ஃபஸ்ட்டு இந்த சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் போல எடுத்துக்கோங்க. ஒரு 15-17 போல கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கோங்க, சரிங்களா. அப்புறம் வந்துட்டு மிக்சி ஜார் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் இந்த பூண்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கிறத போட்டு நல்லா கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், ஒரு மீடியம் சைஸில் அரைச்சிக்கோங்க. அதோட கூட இந்த ரெட் சில்லி, நம்ம ரெட் சில்லி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ரெட் சில்லியும் காஷ்மீரி சில்லியும் ரெண்டுத்தையும் போட்டு கொஞ்சம் கறி லீவ்ஸு இந்த இதையும் போட்டுட்டு நல்லா மிக்சியில் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கோங்க, சரிங்களா. இதுதாங்க அரைச்ச விழுது. கொஞ்சம் இன்னும் பாதியமாக அரைச்சிக்கலாம், கொஞ்சம் இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, இப்படியும் அரைச்சிக்கலாம், சரிங்களா. அப்புறம் வந்து ஆல்வெள்ளிக்கிழங்கு நம்ம வேவிச்சு உப்பு போட்டு வேவிச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எண்ணெயை நல்லா காஞ்சதும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் ஊற்றிக்கலாம், இல்லை எந்த எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க, கொஞ்சம் போல் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டதுக்கப்புறம் கறிவேப்பிலை, கொஞ்சம் கறிவேப்பிலை அதோடு போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா காஞ்சி மிளகாய், ஒரு 2 காஞ்சி மிளகாய் அது மாதிரி போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா கூட விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை வந்துட்டு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா அது மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் மிளகாத்தூள் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் அதையும் இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் பே ரோஸ்ட் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு. நல்லா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இது கூடயே. நம்ம ஏற்கனவே கிழங்கு வைக்க கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், ஒரு 1/2 உப்பு போல் போட்டிருக்கோம். இதில் என்ன பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தேவையான உப்பு இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம வேவிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த கிழங்கு வேவிச்சு வச்ச கிழங்கை ஒரு பாத்திரத்தில் போட்டு லைட்டாக ஆற வச்சுக்கோங்க. அப்படியே போட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணியோடு இருந்தால் கொஞ்சம் குழ குழனு இருக்கும், கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு சாப்பிடும்போதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அதான் லைட்டாக பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சுட்டு அந்த இந்த விழுது கூட இந்த ஃப்ரை பண்ண வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட நீங்கள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் சூடிலே இருக்கட்டும், அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளே ஏறும், ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த ஆல்வெள்ளிக்கிழங்கு ஃப்ரை வந்து மழை காலத்தில் இருந்தாலும் வின்டர் சீசனாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. கிழங்கு கிடச்சினா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி மழை நல்லா பெய்கிற டைம் வந்து ரொம்ப காரசாரமாக சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.